ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 300 வருஷம் பழமையான கோயில். அது வந்து ஒரு லாஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அர்மீனியன் சர்ச் ஆஃப் வர்ஜின் மேரி. இந்த சர்ச் எங்கே இருக்குன்னா, அர்மீனியன் ஸ்ட்ரீட் சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. ஒரு என்ட்ரன்ஸ் கேட், ஒரு உடன் கேட் மாதிரியும், அதுள்ளே நீங்கள் போனால் தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது சர்ச்சாக இல்லை, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஹெரிட்டேஜ் சைட்டாக தான் இப்போதைக்கு ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்குது. மக்கள் வந்து காலைல 9 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் விசிட்டிங் ஹவர்ஸ் தான். அப்புறம் சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆலய மணி அடிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் அந்த ஆலய மணி அடிப்பாங்க. கிட்டத்தட்ட 6 டைப் ஆஃப் பெல் இருக்குது. இது வந்து 17th century எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் 18th century எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஹிஸ்ட்ரி இந்த கோயிலுக்கு. 3வது நூற்றாண்டில் அர்மீனியன் நாட்டை சேர்ந்தவங்க கிறிஸ்டியானிட்டி ஒரு அஃபிஷனல் ரிலிஜன் சொல்லி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அர்மீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உலகம் ஃபுல்லாக ட்ரேடர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிறாங்க. 15-16 நூற்றாண்டில் அப்போ அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து சென்னை, கொல்கட்டா, கேரளா, அப்புறம் மும்பையில் வந்து செட்டில் ஆகிறாங்க அர்மீனியன்ஸ். அவங்க மெயினாக வந்து ட்ரேட் பண்ண வராங்க. ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா சில்க் அண்ட் ஸ்பைசஸ் ட்ரேட். அப்போ அந்த டைம் வந்து சென்னையில் இருந்து செட்டில் ஆகிறாங்க இந்த இடத்துல. இந்த அதுக்கப்புறம் அவங்க இருந்த பெருத்த பேர் அர்மீனியன் ஸ்ட்ரீட்னு பேர் இருக்கிறாங்க. அது பக்கத்தில் இருந்ததுனால அவங்க வந்து சர்ச்சும் கட்டுறாங்க. இந்த சர்ச் சொன்னபடி 300 வருஷம் பழமையாக இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் அந்த பழைய ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஹிஸ்ட்ரி பேசுது. அர்மீனியன்ஸ் தான் இந்த சர்ச்சை வந்து கட்டினாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும், அர்மீனியன்ஸ் வந்து சென்னையிலே இருப்பில்லை. அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. சில பேருங்க மும்பை, கொல்கட்டாவில் போயிட்டாங்க. சென்னையில் மிஞ்சி போனால் ஒருத்தவங்க 2 பேர் இல்லைனா 10 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவரில் அதில் ஒருத்தர் தான் இந்த சர்ச் வந்து கேர்டேக்கராக பார்த்துக்கிறார். இந்த சர்ச் வந்து ஆளுங்க இல்லாதனால மாஸ் நடக்கிறதில்ல, அதனால தான் ஃபங்க்ஷனல் ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக இப்போ அது கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சர்ச்சில் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் மேரியோட ஃபோட்டோ இருக்குது, ஒரு போர்ட்ரேட் இருக்குது. அந்த போர்ட்ரேட் அது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது என்னென்னா ஜீசஸையும் மதர் மேரியும் அப்படியே வானத்துக்கு நோக்கி போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க எவனுக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோ இந்தியாவிலே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நான் நம்ம நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.